இந்த வீடு லக்ஷரில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மே மைட்டு மஸ்ட், ஓகே. மே அப்படிங்கிறது பாசிபிலிட்டி, இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கு நைட் மழை பெய்யலாம். மே வந்து வில்லிங்னஸ், ஓகே, நல்லா வாழணும். மே யூ லீவ் லாங், நல்லா நீண்ட ஆயுளோட வாழ அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஓகே. இப்போ மே வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, சபார்டினேட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ், அப்படி சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கும். இப்போ பிரின்சிபல் கிளாஸ், இது மெயின் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால், ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ இந்த இடத்துல ஈட்டு இருக்குது தான் நான் பார்க்க போகிறேன், ஓகே. அண்ட் சபார்டினேட் கிளாஸ் வந்து தேட்டு, ஸோ தேட்டு, இன் ஆர்டர் தேட் அப்படின்றது என்ன வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டினோட்ஸ் ஏ பர்பஸ், ஓகே. கட்டாயம் இந்த இது நடந்ததுன்னா அது நடக்கும். வி ஈட்டு, நீ சாப்பிட்டீங்கன்னா, ஸோ தேட் வி மே லிவ், நம்ம உயிர் வாழலாம் அப்படிங்கிறது, ஓகே. ரெண்டு சென்டென்ஸ் லிங்க் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் இருந்தது, ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைட்டு ஷோஸ் லெஸ் பாசிபிலிட்டி, கம்மியான பாசிபிலிட்டியாக இருக்கலாம், ஒன்று கட்ட கம்மியாக இருக்கலாம், இல்லைனா அதிகமாக இருக்கலாம். ஹீ மைட்டு பாஸ் த எக்ஸாம் பை சீயிங் இட் இன்டெலிஜென்ட், அவனோட இன்டெலிஜென்ஸை பார்க்கும்போது கட்டாயம் அவன் பாஸ் பண்ணிடுவான், ஐ டு நாட் ஹாவ் மச் ஹோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். இட் மே ரெயின் டுநைட், இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மஸ்ட் ஷோஸ் கிரேட்டர் பாசிபிலிட்டி, மஸ்ட் அப்படிங்கிறது கட்டாயம்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஹீ ஸ்டேஸ் இன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அண்ட் ட்ராவல்ஸ் பை ஏர், அப்போ கட்டாயம் ரிச்சான பர்சனாக தான் இருப்பான், ஓகே. மே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, ஓகே, இல்லைனா ரெக்வஸ்ட் பண்ணுறது, மே கம்மின், மே யூஸ் யுவர் நோட் அப்படின்னு கேட்குறது, ஓகே. அடுத்து மே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி அல்லது லைக்லி, ஓகே. ஹீ மே பாசிபிலிட்டி, அவன் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே. இப்போ அந்த இது வந்து சூப்பர் க்ளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இதையும் நான் தெளிவாக பின்னாடி நான் சொல்கிறேன். சூப்பர் க்ளாஸ் அப்படிங்கிறது, ஹீ மே பாசிபிலி கம் டுமாரோ, ஒரு சென்டென்ஸில் ஒரு பிரேக் வருது பார்த்தீங்களா, அதான் சூப்பர் க்ளாஸ்னு சொல்லிடுவாங்க. ஹீ மே கம் டுமாரோ, டக்குன்னு முடிஞ்சிருது, ஹீ வில் பாசிபிலி கம் டுமாரோ, ஓகே. இந்த மே அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், இந்த மே பாசிபிலி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் எரர் ஃபார்மில் இருக்குது, ஓகே. அது தெளிவாக பின்னாடி நம்ம பார்க்கலாம்.